Hi friends, welcome to Himalaya Bridal Studio. நாம இன்னைக்கு பார்க்க போற டிசைன்ஸ் வந்து லீஃப் டிசைன் தான் நம்ம பார்க்க போறோம். லீஃப் டிசைன்லயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. ஆனா இந்த ஸ்டிட்ச் வெரைட்டி வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. அது எப்படி பண்ணனும்ங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரணும் அப்படினா கண்டிப்பா வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லீஃப் டிசைனுக்கு பேர் வந்து ஹாட் இன் லீஃப்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல வர அந்த ஸ்டிச் வெரைட்டி ஆகட்டும், அந்த கலர் காம்பினேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து சாரி கேப்டா தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லீஃப் டிசைன்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து லோடு ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவுட்லைன் ஃபுல்லாவே வந்து ஜரி கலரும் வந்து சில்வர் ஜரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பீட்ஸும் வந்து சில்வர் பீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சாரியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் ஜரியும் பிளஸ் வந்துட்டு நேவி ப்ளூ கலர் மட்டும்தான் இருந்தது, வேற எதுவுமே இல்லை. இப்போ சாரீ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீஃப் தான், சில்வர் ஜரி தான், நேவி ப்ளூ கலர் சாரீ. பார்டர் தான் வந்து இந்த லைட் கிரீன் கலர். ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து கொடி டிசைன்லேயும் வந்து குட்டி குட்டி லீஃப், அந்த ஹாட்டிங் லீஃப் தான் ஃபுல்லாகவே, வேற எந்த லீஃப்மே இல்லை சாரீ ஃபுல்லும். நம்ம அதனால வந்து ஒன் சைட் ஒர்க் வந்து நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸ் தான். அதனால வந்து சரி ஒன் சைடு வந்து லீஃப் செட் பண்ணிட்டு சின்ன சின்ன லீஃப் வந்துட்டு வேற டிசைன் எதுவுமே இல்லை நமக்கு. அதனால நெக்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு குட்டி குட்டி லீஃப் நம்ம பண்ணியிருக்கோம். பெரிய லீஃப்ல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது லோடு ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன்ல வந்து ஜிக்ஸாக் யூஸ் பண்ணிட்டு பீட்ஸ் அதாவது சில்வர் பீட்ஸ் யூஸ் பண்ணிட்டு லோடு ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் வர மாதிரி 2 inches வந்து நேவி ப்ளூ லோட் கொடுத்துட்டு 2 inches வந்து ஜரி கலர்ல அதாவது சில்வர் ஜரியில வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா சிங்கிள் ஒரே லைன் கொடுத்தோம் அப்படின்னாலும் ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால டபுள் ஷேட் இருக்கணுங்கிறதுக்காக டபுள் கலருமே கொடுத்துருக்கோம். சாரியில் உள்ள லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சைஸ் ப்ராடா தெரிஞ்சது, அதாவது அகலமா இருந்தது லீஃப்ல. ஆனா அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது, லுக் வராது உங்களுக்கு. லைட்டாக வந்து இந்த மாதிரி டிசைன்ஸில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும், நம்ம சாரியோட பிரிண்டிங்கில் நெசவில் அந்த மாதிரி சின்ன சின்னதாக டிசைன் வரும். ஏன்னா அது சாரியில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லுக்காக இருக்கும், நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீட்னஸ் வராது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த லீஃப்க்கு வந்து அவுட்லைன் வந்து சில்வர் பீட் வந்து வச்சிட்ருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா அது சில்வர் கலர், கோல்டு கலர் ஆகட்டும், நார்மல் காப்பர் பீட் ஆகட்டும், நம்ம அந்த ஷேடுக்கு தகுந்த மாதிரி சாரியில் இருக்கிற ஷேடுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சென்டரில் வந்து நமக்கு த்ரெட் லைன் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், இல்லை லோடு ஸ்டிச் கொடுக்கணும்னாலும் சரி, அப்படி இல்லை இதே லீஃப்க்கு வந்துட்டு சைனீஸ் ஸ்டோன் பீட் கொடுத்து நம்ம பண்ணோம்னாலும் தாராளமாக பண்ணலாம். ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். செகண்ட் வந்து கஸ்டமர் வந்து இல்லை எனக்கு ஸ்டோன் வேண்டாம், எனக்கு அவாய்ட் பண்ணிடுங்க, த்ரெட்லயே பண்ணாலும் ஓகே, இல்ல பீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணாலும் ஓகேன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் செட் பண்ணிக்கணும். ஃபுல்லா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த ட்ரேஸ் வந்து நல்லா டார்க்னஸ் பண்ணிட்டு அவுட்லைன் ஃபுல்லா அந்த பீட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நீங்க அவுட்லைன் ஸ்டிச்சஸையும் நம்ம கொடுக்கணும். அவுட்லைன் ஒரு சிலர் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த செயின் ஸ்டிச் கொடுப்பாங்க, அப்போ வந்து கொஞ்சம் அன்னீவனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நீடில் வந்து இந்த மாதிரி தான் வந்து பீட்ஸ் வந்து கோத்துக்கணும். இப்போ ஃபுல்லாகவே இந்த சென்ட்ரல் லைன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த பீட் தான் வச்சுட்ருக்கேன். நார்மலாக இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது குவாலிட்டி பீட் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிச் லுக் வரும், ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு டல்னஸ் வராது. இந்த பீட் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அவுட்லைன் வந்து ரெண்டு சைடுமே வந்து செயின் ஸ்டிச் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கணும். ஹெவி ப்ளவுஸ் எல்லா வெரைட்டிக்குமே வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்டிச் வெரைட்டி அப்படின்னு பார்த்தா லோடு ஸ்டிச் தான் அதிகமாக யூஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த லீஃபில் வந்துட்டு அந்த லோடு ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த குட்டி குட்டி லீஃபுக்கு வந்து ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஓகே, இப்போ அவுட்லைன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு சரி லைனில் போட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த லோடு ஸ்டிச் தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ஜரி வந்து ரொம்ப திக்காக இருந்ததுனால நீங்கள் நார்மலாகவே வந்து போட போட அது எம்போஸ்டாக வந்துடும். ஒரு சில வெரைட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு உள்ளே வச்சு அதுக்கு மேலே கவர் பண்ணி நம்ம பண்ணணும்.
லீஃப்க்கு வந்து செட் பண்ணும்போது சென்டர் பாக்ஸ் பாக்ஸா நம்ம பிரிச்சிருக்கிறோம். இப்ப அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ள டபுள் லைன் வந்துட்டு உங்களுக்கு லோடு ஸ்டிச் வரும். இப்ப கீழே டபுள் ஸ்டிச் போட்டுட்டு மேலே டபுள் ஸ்டிச் போடுறோம். சேம் அதே மாதிரி கீழே டபுள் ஸ்டிச் போட்டு மேலே டபுள் ஸ்டிச் போடுறோம். இப்ப இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஒரே பாக்ஸ்க்குள்ள டபுள் சைடு லோடு வர மாதிரி தான் பண்ணியிருக்கு. இந்த ஒரே பாக்ஸில் வந்து நீங்கள் ஒரே லோடாக போடணும் அப்படின்னாலும் சென்டரில் வந்து த்ரெட்டு வச்சு நீங்கள் கவர் பண்ணலாம். சேம் அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் டபுள் ஸ்டிச் போட்டு சைடு கார்னரில் வந்து டபுள் ஸ்டிச்சு, மறுபடியும் டபுள் ஸ்டிச்சு. ஓகே, இப்போ இதனோட சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப்க்கு ஆப்டாக வந்து உங்களுக்கு சில லைன்ஸ் வர மாதிரியே பார்க்கும்போது அந்த லீஃப் ஒரிஜினல் லீஃபோட ஃபீல் வரும் உங்களுக்கு. இந்த சைடும் ஸ்டிச் வந்து கவர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த ஜரி சென்டர்ல வந்து த்ரெட்ல வந்து ஒரு சின்ன சின்ன சைனீஸ் ஸ்டிச் வந்து கரெக்டா போடணும். இல்லையா நீங்க லோடு கூட நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாட் கூட நீங்க போடலாம். இல்லை எனக்கு த்ரெட்டே வேணாம் அப்படின்னா ப்ளூ கலர் பீட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஜரியில கம்ப்ளீட் பண்ணிட்டு த்ரெட்ல நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் நெவி ப்ளூ கலர்ல. சேம் அதே மாதிரி த்ரெட்லயும் நீங்க கவர் பண்ணிக்கணும். சென்டர் கேப் மட்டும் அதிகம் வராத மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாக்கிறதுக்கு கொஞ்சம் லுக்கா இருக்கும். த்ரெட்ல ஃபுல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சென்டர்ல வந்து நம்ம சில்வர் ஜரி வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல பீட்ஸ் வைக்கணும்னாலும் நம்ம பண்ணலாம். ஏன்னா அது டபுள் கலர் வந்தாதான் நல்லா இருக்கும். ஓகே, இப்ப அங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் மேல இருந்து உங்களுக்கு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்டின் லீஃப்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டிசைன் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஃபைனலாக வந்து அதை நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து வந்து இந்த ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச்சு, இது வந்து அந்த குட்டி குட்டி லீஃப் சொன்னேன் இல்லையா அதுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஒரே லீஃப்ல கலர் வந்து கான்ட்ராஸ்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைடு வந்து நெவி ப்ளூவும் இன்னொரு சைடு வந்து சில்வர் ஜரியிலையும் ஒர்க் கொடுத்துருக்கு. ரொம்ப அழகா வந்திருந்தது. முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ஒரு லீஃப்க்குமே சரி ஒரு ஒரு டிசைனுக்குமே வந்து டபுள் லைன் வந்து அவுட்லைன் கொடுங்க. அவுட்லைன் அந்த அளவுக்கு திக்னஸ் வந்தாதான் வந்து அந்த டிசைனோட அவுட்லுக் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தாலும் பார்க்க நீட்டா தெரியும். ஓகே, இப்ப நாட் போட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து இந்த கேப்ல எல்லாம் வந்துட்டு ஃபுல்லா வாட்டர் ஸ்டிச் கொடுக்கணும். ஏன்னா ப்ளூ கொடுத்தோம் அப்படின்னா லைட் கலர் பிளவுஸ்க்கு அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால சில்வர் ஜெரியில தான் இப்போ வாட்டர் ஸ்டிச் கொடுக்குறோம். சப்போஸ் நீங்க வந்து ப்ளூல கொடுக்குற மாதிரி இருந்தா பாதுலா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சில்வர் கலர் பாதுலா மிக்ஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் ஷைனிங்கா தெரியும், உங்களுக்கு டபுள் ஷேட் மாதிரி தெரியும். ஆனா இந்த பிளவுஸ்க்கு வந்து கொஞ்சம் மைல்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில்வர் ஜெரியில தான் நம்ம கொடுக்குறோம். மெயின் வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரணும். நம்ம ஒர்க் வந்துட்டு நம்ம கிராண்டாக பண்ணாலும் சரி சிம்பிளாக பண்ணாலும் சரி ஃபினிஷிங் வந்து பக்காவாக வரணும். இதுக்கு தேவை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ வாட்டர் ஸ்டிச்சே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் லாங்காக போடுவாங்க, அது பார்க்கறதுக்கு அவ்வளோ வந்து லுக்காக இருக்காது. இப்போ வந்து ஃபுல் ஃபினிஷிங்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீட்டாக வந்து வாட்டர் ஸ்டிச் முடிச்சு அந்த குட்டி லீஃப்க்கு கம்ப்ளீட் பண்ணி நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் பண்ணிட்டு பீட்ஸு லோடு ஸ்டிச்சு பிளஸ் பீடு அதுக்கப்புறம் சைன் ஸ்டிச் வந்து ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் இந்த லீஃப் கொடுத்துருந்தாலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்காது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லீஃப்க்கு ப்ளூ கலரும் ஒரு லீஃப்க்கு வந்து சில்வர் கலர் ஜரியும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி ஆஃப் அண்ட் ஆஃபாக கொடுத்துருக்கோம். இந்த ஒன் சைடு லீஃபும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உள்ளே வந்து லோடு ஸ்டிச் தான் கொடுத்துருக்கோம். பாடி ஃபுல்லும் வந்து ஃபுல் பிளைன் அப்படிங்கிறதுனால டாட் வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு பீட் வச்சு சைன் ஸ்டிச்சில் வந்து ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கோம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கு. இந்த பிளவுஸ் நமக்கு ஆர்டர்ஸ் வந்ததே வந்து ஒன் டே டைம்ல தான் நமக்கு வந்தது. ஏன்னா ஒரு தெரட்டிக்கு எமர்ஜென்சியாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அதனால ரொம்ப குயிக்காக இந்த ஒர்க் முடிச்சிட்டோம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கு பாருங்க. என்னதான் எமர்ஜென்சியில் ஒர்க் பண்ணாலும் ஒர்க்கோட ஃபினிஷிங் வந்து மாறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஒரு டிசைனுமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு சாரிலையுமே வந்து ஒரு ஒரு லீஃப் வரும். ஒன்றில் வந்து ஹார்டிங் லீஃப் வரும்,
ஒரு சில லீஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்ட் லீஃப் வரும், அது இல்லாம வந்து கட் லீஃப் வரும். அதாவது அந்த லீஃபோட எட்ஜ்ல பாத்தீங்க அப்படின்னா கட் கட்டா வரும். அந்த மாதிரி எல்லா ஒர்க்குக்குமே வந்து ஒரு ஒரு டிசைன் சூட் ஆகும் உங்களுக்கு. இப்ப நான் அந்த ஸ்லீவ்ல வந்து நம்ம போட்டிருக்கிற லீஃப் தான் நீங்க பாக்குறீங்க. இது எல்லாமே வந்து பக்காவா ஃபினிஷிங்கா கொடுத்துருக்குறோம். ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்ல எல்லாமே வந்து அந்த டாட் போட்டு நாட் பண்ணியிருக்கோம். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும். Thank you, friends.